பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தை தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர் அத்வானி, பிரதமர் மோடி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்த பின்னர் முதல் முறையாக பெங்களூருவில் 3 நாட்கள் நடக்கும் தேசிய செயற்குழு கூட்டம் வெள்ளியன்று துவங்கியது. தலைவர் அமித்ஷா, மூத்த தலைவர் அத்வானி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கூட்டத்தை துவக்கி வைத்தனர். தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்துவதற்கான கூட்டமாக இது கருதப்படுகிறது. அத்வானி பங்கேற்பாரா என்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு கூட்டத்தை குத்துவிளக்கு ஏற்றி அவர் துவக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதாவில் 10 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதே இலக்கு என்று அக்கட்சியின் தேசிய செயற்குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் துவங்கிய பாரதிய ஜனதா தேசிய செயற்குழுவில் பேசிய அக்கட்சியின் தலைவர் அமித்ஷா, கடந்த 10 மாதங்களில் ஊழலற்ற ஆட்சியை மோடி தலைமையிலான அரசு அளித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். கட்சிக்கு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சி தவறுகளை தேடி அலைவதாகவும் அமித்ஷா கூறினார். தொடர்ந்து பேசிய பிரகாஷ் ஜவ்டேகர், பாரதிய ஜனதாவில் மட்டுமே சாதாரண தொண்டரும் பிரதமராகும் ஜனநாயகம் இருப்பதாக கூறினார். உலகிலேயே மிகப்பெரிய கட்சி என்ற சாதனையை ஏற்படுத்தியுள்ள பாரதிய ஜனதாவில் 10 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதே இலக்கு என்றும் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். அடுத்த கட்டமாக 15 லட்சம் புதிய உறுப்பினர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்தையும், நாடு முழுவதும் மகா சம்பக் அபியான் என்ற திட்டம் மூலம் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கும் திட்டத்தையும் பிரகாஷ் ஜவ்டேகர் அறிவித்தார். பெங்களூருவில் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கும் இடத்துக்கு அருகில் காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் வெளிநாடுகளில் பதுக்கிய கருப்பு பணத்தை மீட்போம் என்று அளித்த வாக்குறுதி என்னவாயிற்று என்று கேட்டு அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்படுவது உறுதியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க பிரதமர் மோடி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மோடி அமைச்சரவையில் புதிதாக காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த மெஹபூபா முஃப்தி, சிவசேனாவின் அனில் தேசாய், பீகார் மாநில முன்னாள் அமைச்சர் அஸ்வின் சௌபே ஆகியோர் சேர்க்கப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. அதேபோல முகமது அப்பாஸ் நக்வி, மனோஜ் சின்ஹா ஆகியோரை கேபினெட் அந்தஸ்து அமைச்சர்களாக பதவி உயர்த்தவும், நஜ்மா ஹெப்துல்லாவை அமைச்சரவையிலிருந்து நீக்கவும் மோடி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாளையாறு சோதனைச்சாவடி விவகாரம் தொடர்பாக லாரிகளின் வேலைநிறுத்தம் 3வது நாளாக தொடர்கிறது. வாளையாறு சோதனைச்சாவடி தொடர்பாக கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டியுடன் நடக்கவிருந்த பேச்சுவார்த்தை வியாழனன்று ரத்தானது. இதனால் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் கேரளாவிற்குள் செல்லும் 18 சோதனைச்சாவடிகளை மூடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு அறிவித்தது. வாளையார் சோதனைச்சாவடியில் ஏற்படும் பிரச்சினையால் காலவிரயம், பொருள் விலையும் ஏற்படுவதாக லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் வெள்ளியன்று 3வது நாளாக தொடர்கிறது. திண்டுக்கல் அருகே வத்தலக்குண்டு சாலையில் லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சாலை சித்தையன்கோட்டை பிரிவு அருகே வெள்ளியன்று அதிகாலை முசிறியில் இருந்து கேரளாவுக்கு செல்வதற்காக பால் ஏற்றும் டேங்கர் லாரி வந்து கொண்டிருந்தது. கொடைக்கானல் சென்று ஊர் திரும்பிக் கொண்டிருந்த கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி மற்றும் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த 10 பேர் பயணித்த கார் எதிரே வந்த டேங்கர் லாரி மீது மோதியது. காரில் வந்த அப்துல் ரஹீம், முகமது வலியுல்லா உள்ளிட்ட 9 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாய அடைந்த கலீல் ரஹ்மான் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து நடந்த நேரம் அதிகாலை என்பதால் மீட்பு பணிகளில் சிரமம் ஏற்பட்டது. வழக்கு பதிவு செய்த செம்பட்டி போலீசார் தப்பியோடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கடந்த 2006ஆம் ஆண்டு மின்துறை உதவி பொறியாளரை கன்னத்தில் அறைந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து கோவா அமைச்சர் பிரான்சிஸ்கோ மிக்கி பச்சாக்கோ ராஜினாமா செய்தார். சில அரசியல் காரணங்களுக்காக தன் மீது பொய்யாக குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் அதிகாரி போலீசில் காலையில் கொடுத்த புகாரை மாலையில் திருத்திக் கொடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏமன் நாட்டிலிருந்து ஏற்கனவே 40 தமிழர்கள் உட்பட 350 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 300 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போரால் அங்குள்ள பிற நாட்டவர்கள் வெளியேறி வருகின்றனர். ஏமனில் 3500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த செவிலியர்களே அங்கு அதிக அளவில் உள்ளனர். ஹல் ஹொட்டேட்டா நகரிலிருந்து வியாழனன்று நள்ளிரவு மேலும் 300 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். துறைமுக வசதியற்ற சானா நகரிலிருந்து 2000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை அழைத்து வரும் பணியும் தீவிரமடைந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் கனமழை துவங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் எங்கு பார்த்தாலும் வெள்ள நீர் சூழ்ந்தது, பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. இந்நிலையில் வெள்ளியன்று மீண்டும் கனமழை துவங்கியது. இதனால் வெள்ளத்தின் அளவு அதிகரிக்கும் என்று பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வந்த வாகனங்கள் உட்பட பல்வேறு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து நிற்கின்றன.
ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் SSLC விடைத்தாள் திருத்தம் பணி துவங்குகிறது. பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வுகள் மார்ச் 5ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதியுடன் முடிந்தது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள் பிளஸ் டூ விடைத்தாள் திருத்தம் பணி முடிந்துவிடும். தொடர்ந்து ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் SSLC விடைத்தாள் திருத்தம் பணியை துவக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் இப்பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் நடந்து வரும் தினமலர் வழிகாட்டு நிகழ்ச்சி மாணவர்கள் வெள்ளத்தில் களை கட்டியது. மதுரையில் தினமலர் நாளிதழ் மற்றும் டாக்டர் MGR பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பிளஸ் டூவுக்கு பின் என்ன படிக்கலாம் என்பதற்கான ஆலோசனை வழங்கும் வழிகாட்டு நிகழ்ச்சி லட்சுமி சுந்தரம் ஹாலில் புதனன்று துவங்கியது. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திரளான மாணவர்களும் பெற்றோரும் கலந்து கொண்டு ஆர்வமுடன் பங்கேற்று குறிப்பெடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொலை சம்பவங்களின் தொடர்ச்சியாக போலீஸ் நிலையம் அருகே ஒருவர் கொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் தொடர் கொலை சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் புதிய தமிழகம் கட்சியின் நகர செயலாளர் பாஸ்கரன் சில நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட நிலையில் வெள்ளியன்று இரவு புதுக்குடி போலீஸ் நிலையம் அருகே ஆறுமுகம் என்பவர் கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகள் யார் என்று தெரியாத நிலையில் புதுக்குடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் தொடரும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனைகளும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்றது. இயேசுபிரான் மக்களின் பாவங்களை போக்கும் விதமாக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்தார் என்று கிறிஸ்தவ மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். இந்நாளை நினைவு கூறும் வகையில் புனித வெள்ளி தினத்தை அனுசரித்து வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள திரு இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவச் சிலைக்கு நீண்ட வரிசையில் நின்று மாலை அணிவித்து வழிபட்டனர். பங்குனி உத்திர திருவிழா தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் வெள்ளியன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவிலில் 4 மாட வீதிகளில் உற்சவர் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். விழாவை முன்னிட்டு வழக்கத்தை விட சுவாமிக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீபதூப ஆராதனைகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் நேதீபமிட்டு முருகனை வழிபட்டனர். கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தஞ்சை வெண்ணாற்றங்கரையில் எல்லைக்காவல் தெய்வமான கோடியம்மன் கோவில் உள்ளது. தஞ்சை அரண்மனை தேவஸ்தான 88 திருக்கோவில்களில் மிக பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழா கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான காளி புறப்பாடு கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. மகாவிஷ்ணு அம்சமான பச்சை காளியும் சிவபெருமான் அம்சமான பவளக்காளியும் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தஞ்சையில் மேலராஜ வீதி, கீழ்வாசல், கரந்தே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு இரவு முழுவதும் விடிய விடிய அருள் பாலித்தனர். பச்சைக்காளி பவளக்காளி திருவிழா சுமார் 1400 வருஷத்துக்கு மேல நடந்துருக்கிறதாக முன்னோர்கள் சொல்லிட்டு வாங்க. இதனுடைய மூலஸ்தானமானது வெண்ணாற்றங்கரை அருள்மிகு கோடியம்மன் கோயிலாகும். அதோடைய திருவிழாவான பச்சைக்காளி பவளக்காளி முக்கியமாக 3 நாட்களுக்கு தஞ்சை நகரை சுற்றி இருந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்கி நமது மக்களுக்கு காவல் தெய்வமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் பங்குனி உத்திர திருவிழாவின் ஒரு பகுதியாக 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுறை கபாலேஸ்வரர் கோவிலில் பங்குனி உற்சவ பெருவிழா மார்ச் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் சூரிய வட்டம் அதிகார நந்தி என்று பல்வேறு வாகனங்களில் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வாக 63 நாயன்மார்களுடன் வெள்ளி வாகனத்தில் கபாலேஸ்வரர் மற்றும் கற்பகாம்பாள் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வெள்ளியன்று காலை பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. மாலையில் இறைவன் இரவலர் கோல விழா மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடக்கிறது. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் பங்குனி பாத தரிசன விழா நடைபெற்றது. பங்குனி உத்திர விழா சிறப்பு பூஜையுடன் துவங்கி பதஞ்சலி வியாக்கரபாத முனிவர்களுக்கு வலது பாதத்தை காட்டி அருள்பாளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இடது பாதத்தையும் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் வலது பாதத்தையும் சிவபெருமான் காட்டுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். வெள்ளி அன்று காலை தியாகராஜருக்கு முசுகுந்த அர்ச்சனை மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தங்கத்தின் விலை வெள்ளி என்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்து 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 2,510 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 39.90 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,325 ரூபாயாக இருந்தது.
2000 பேரிலிருந்து இருவரை தனக்கு ஜோடியாக தேர்ந்தெடுத்ததாக நடிகர் சண்முக பாண்டியன் தெரிவித்துள்ளார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன். இவர் கதாநாயகனாக நடித்த சகாப்தம் படம் திரைக்கு வந்துள்ளது. இப்படத்திற்காக கதையுடன் ஒன்றி நடிக்கும் வகையிலான நடிகை தேர்வு நடந்ததாக தெரிவித்த சண்முக பாண்டியன் 2000 பேரிலிருந்து இருவரை தேர்ந்தெடுத்ததாக கூறினார். ஹீரோயின்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்ல பண்ணிருக்க வந்து நேஹா இங்கு, செகண்ட் ஹாப்ல பண்ணிருக்க பேர் சுப்ராயப்பா, ஒருத்தவங்க மிஸ் இந்தியா, ஒருத்தவங்க மிஸ் ஃபோர்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செலக்ட் பண்றது வந்து எப்படி பார்த்தாங்கன்னா, என் ஹைட்டுக்காக தான் ஹீரோயின்ஸ் செலக்ட் பண்ணாங்க. நிறைய பேரை பார்த்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அதுலேருந்து இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணாங்க ஹைட்டுக்காக. இவங்க ரெண்டு பேர் ஹிந்தி, ஸோ தமிழ் டைலாக்ஸ் வரல. அவங்க ஹிந்தியை வச்சு கோஆர்டினேட் பண்ணி தான் நாங்கள் டைலாக் பண்ணோம். அவங்க முடிக்க போகிற டைலாக் எனக்கு சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி பண்ணது தான் இது. தனது படம் நன்றாக வந்திருப்பதாக கூறிய நடிகர் உதயநிதி ஸ்டாலின், நடனம் மட்டுமே தனக்கு நன்றாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். நயன்தாரா சந்தானம் கூட்டணியில் உதயநிதி ஸ்டாலின் நடித்துள்ள நண்பேண்டா திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இப்படம் நன்றாக வந்திருப்பதாகவும், சந்தானத்துடன் இணையும் இக்கூட்டணி வெற்றி பெறும் என்றும் உதயநிதி தெரிவித்தார். தனக்கு நடனம் மட்டும் நன்றாக வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் உதயநிதி கூறினார். காலையில் 8:00 வந்து ஃபர்ஸ்ட் ஷோ என் படம் நண்பேண்டா எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஓகே எவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சதோ அந்த கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாங்கள் படம் எடுக்கும் போது எவ்வளோ என்ஜாய் பண்ணி படம் பண்ணோமோ அதே அளவுக்கு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. நான் வந்து ஆடியன்ஸோட ஒரு ரெண்டு இடத்துல நானும் படம் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இன்னும் டான்ஸ் இன்னும் பெட்டராக ஆடணும், இதை விட நல்லா ஆடணும், இதை விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு.